உணவே மருந்துன்னு சொல்லுவாங்க. நம்ம மருத்துவத்துக்கும் மேலை நாட்டு மருத்துவத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னென்னா, அவங்க உடலுக்கும் உடல் நோய்களுக்கும் மட்டுமே அவர்களுடைய மருத்துவம் இருக்கும். நம்முடையது மனம், சுற்றுச்சூழ்நிலை, கிரகங்கள், கால நேரம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டுதான் வைத்தியம் பார்க்கப்படுகிறது. கிரகங்கள் சுற்றுச்சூழலில் கூட நம்முடைய நோயின் வீரியத்தை அதிகம் செய்யும் அல்லது குணமடைய செய்யும் என்பதை நம் வைத்திய முறையை பார்த்துதான் மேலை நாடுகளில் தெரிந்து கொண்டார்கள். நாம் சாப்பிடும்போது சில விஷயங்கள் செய்வதால் செரிமான கோளாறுகள் ஏற்படும். தெரிந்தோ தெரியாமலோ நாம் அவ்வாறு செய்யும் தவறுகள் என்னென்னு பார்க்கலாம். பசி எடுத்தால்தான் சாப்பிடணும். அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா நோய் வரும், ஆயுள் குறையும். இடது கையை கீழே ஊனி சாப்பிடக்கூடாது. செருப்பு போட்டுக்கிட்டும் சாப்பிடக்கூடாது. நின்றுக்கிட்டே சாப்பிடுவதும் தவறு. அமர்ந்து சாப்பிட்றப்போ இரத்த ஓட்டம் வயிற்றுப்பகுதிக்கு அதிகம் கிடைப்பதால ஜீரணம் சீக்கிரம் நடக்கும். கோபமாகவோ அதிக வருத்தமாகவோ இருக்கும் சூழ்நிலையில் உணவு உண்ணக்கூடாது. ஒரே நேரத்தில் பலவித பழங்களை சாப்பிடக்கூடாது. எள்ளில் தயாரித்த உணவை இரவில் சாப்பிடக்கூடாது. நைட் இஞ்சி, கீரை, பாவக்காய், கஞ்சி, தயிர், நெல்லிக்காய் ஆகியவற்றை சேர்க்கக்கூடாது. சாப்பிடும் எல்லா உணவுகளையும் மிளகு சேர்ப்பதால் உணவில் இருக்கிற விஷம் முறியுது. உணவில் ஜீரகம் சேர்ப்பதால் உடம்பை சீராக வைப்பது மட்டும் இல்லாமல் குளிர்ச்சியையும் தருது. இஞ்சியை உணவில் சேர்ப்பதால் பித்தம், தலை சுற்றல், வாந்தி போன்ற கோளாறுகள் வருவதில்லை. இப்படி சின்ன சின்ன விஷயங்களை நாம் கவனம் எடுத்துக்கொண்டால் பின்னால் வரும் பெரிய பிரச்சனைகளை தடுக்கலாம் தானே.